அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரெண்டு முழுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து கிரில் பண்ண போறேன். இன்னைக்கு வாங்க சூப்பர் சாப்பாடு. வீடியோக்குள்ள போலாம். கோழி வந்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து மசால் ரெடி பண்ணிக்கிறோம். இஞ்சி பூட தட்டி எடுத்துக்கிறோம். இஞ்சி பூட வந்து நல்லா மைய அரைச்சுக்காங்க. இப்போ வந்து கிரில் சிக்கன் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். இஞ்சி பூட அரைச்சி வச்சிருக்கேன், அதோட வத்தப்பொடி சேர்த்துக்கும். மல்லிப்பொடியை சேர்த்துக்கிடும். சீரகப்பொடி, உப்பு சேர்த்துக்கணும், கலர் பொடி, தயிர் சேர்த்துக்கணும். இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் இது கோழியில் வந்து பிடிக்கும். மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிடும். இது வந்து கங்காய்க்குறோம். தீய அறியாதான் நல்லா கங்காய்க்கு போட்டுக்கிட்டு கிரில் போடுவோம். அடுப்பு வந்து பற்ற வச்சு விட்டுருக்கேன். கங்கு உழுக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா தடவிக்கிறோம். இந்த கோழி வந்து இந்த மாதிரிக்கு கீறி விட்டுருக்காங்க. மசாலா உள்ளே சேரணும்ல, அதனால் இந்த மாதிரி நீங்கள் கீறி விட்டுக்கலாம். மசாலா தடவிக்கிறோம்.
இந்த கீர்ன இடத்துலையும் மசாலா வச்சு நல்லா தடவிக்கோங்க. அப்போதான் உப்பு எல்லாம் மசாலா எல்லாம் ஒன்று சேரும். இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்காங்க மசாலாவை. ரெண்டு வழியிலே மசாலா தடவியாச்சு, எப்படி வச்சிருக்குன்னு பார்த்துக்காங்க. இதை வந்து கிரில்ல கோரத்துக்கணும் வேக வைக்க. மசாலா நல்லா தடவியாச்சு, கிரில் வச்சிரும். நல்லா வேகட்டும், தீ எரிக்க வேண்டாம், அந்த சூட்டிலே கங்குலே வேகட்டும். கீரில் வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கு கோழி, இன்னொரு பக்கம் திருப்பிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் மெதுவாக தான், முழு கோழிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும், மெதுவாக தான் இதை பண்ண முடியும். இப்போ வந்து கறியை பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வருது, நல்லா அப்படியே டப்பு டப்பா இந்த வெந்து விட்டு போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. என் பேரனுக்கு பாருங்க ஆசை, இப்ப எடுத்து கொடுங்காச்சி எடுத்து கொடுங்காச்சின்ட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். அதான் கொஞ்சம் பொரியான்ருக்கு. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்க. இது வந்து ஒரு மணி நேரம் அது வேகுதுக்கு. சிக்கன் வந்து இறக்கி வச்சுக்கிடும். Thank you.
மரவட்டிக்கு இன்றைக்கி வந்து கிரீன் சிக்கன் வந்து நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு, நல்லா பூவாக வந்திருக்கு. இதை மாதிரி நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்க. வாங்க, பூவாக அமைஞ்சிருக்கு, நல்லா நல்லா ஒன்றுவோட பூவாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. கிரீன் சிக்கன் சூப்பரா இருக்கு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து கிரில் சிக்கன் ரெடி பண்ணியிருக்கோம், ரெண்டு கோழி வச்சு பண்ணியிருக்கு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மைனஸோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பேரை மேல பாருங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுதாங்க, கறியும் எந்த அளவுக்கு சாப்பிட்டு வந்திருக்கு. இத்தனைக்கு நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாரும் வில்லேஜ் குக்கிங் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூவா வந்திருக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.